வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நைட்டு நம்ம நல்லா தூங்கி முழிச்சிட்டு காலையில் எழுந்து தலையணையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா ஈரமாகவும் இருக்கும், அங்கங்கே வெள்ளையே கரை படிஞ்சிருக்க மாதிரியும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தூங்கும்போது வாயிலிருந்து எச்சில் வழியும், அதாவது கோழை வடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களோட சன்னுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். முதல்ல நம்ம என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா காரணத்தை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய மருந்தை நம்ம நாடி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு கம்மியாயிரும். முதல்ல நம்ம சொல்யூஷன் தேடி போனோம் அப்படிங்கிறத விட காரணங்களை சரி பண்ணுறது ரொம்பவே நமக்கு நல்லது. சரி, சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க தூங்கும்போது அவங்களுடைய வாயிலிருந்து அந்த மாதிரி எச்சில் வடியக்கூடிய பழக்கம் இருக்கும். இது பெரும்பாலும் குழந்தைகள் தான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பெரியவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கதான் செய்யும். பெரும்பாலும் என்ன காரணம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தூங்கும்போது வாயை திறந்த நிலையிலே அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியே அதிகப்படியான அந்த உமிழ்நீர் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே தொடர்ச்சியா தினமும் அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கான ஒரு மருந்தை நோக்கி நாடுவது ரொம்பவே நல்லது. ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு வயசு குழந்தைங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்க உமிழ்நீர் அவங்களுக்கு வடியுது அப்படின்னா அது வந்து இயல்பானது தான். ஏன்னா அவங்களுடைய முகத்தசைகளை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நைட்டு அவங்க தூங்கும்போது கூட அப்படியே எச்சில் வடிச்சுட்டே இருப்பாங்க. அது வயது கூட கூட 2 வயது 3 வயது அப்படின்னு ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காகவே கண்ட்ரோல் ஆயிரும். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ரொம்ப அதிகப்படியான ரொம்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான மன அழுத்தம், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க தூங்கும் போது இந்த மாதிரி கோழை வடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அஜீரண கோளாறு, அந்த ஜீரண சக்தி சரியான அளவுல இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த உமிழ்நீரை வந்து அதிகப்படியான அது வந்து சுரக்க பண்ணிரும். ஸோ இந்த காரணத்தினால கூட அவங்களுக்கு தூக்கத்துல எச்சில் அவங்களால விழுங்க முடியாத நிலையில அவங்க அப்படியே எச்சில வெளியேற்றிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஏதாவது அலர்ஜி பிரச்சனை இருக்கு, அப்படி இல்லை சளி தொந்தரவு இருக்கு, மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னா கூட அந்த மாதிரி இருக்கிறவங்க வாயால சுவாசிப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினால கூட அவங்களுக்கு கோழை வடிவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொண்டையில ஏதாவது பிரச்சனை இருக்கு, தொண்டையில வலி இருக்கு, அப்படி இல்லை தொண்டை பகுதியில ஏதாவது புண்கள் இருக்கு அப்படின்னா கூட அவங்களும் இந்த மாதிரி உமிழ்நீர் வந்து அதிகப்படியான வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பெரியவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது, சில குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஈஸியான டிப் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தூங்கும்போது நம்ம வந்து முதுக தரையில வச்சு நேரா நம்ம படுத்து தூங்கணும். பொதுவா நம்ம நேரா அப்படி தூங்கும் போதே அதாவது நம்முடைய தலைப்பகுதி மேல பார்க்க இருக்கணும். அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னாலே உடல் வந்து இயற்கையா எச்சில சுலபமா விழுங்கிரும். சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சாஞ்சு நம்ம படுப்போம். ஸோ அந்த மாதிரி படுத்து படுக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த உமிழ்நீர் வந்து அதிகமா வெளியேறும். இயற்கை முறையில நம்ம அதுக்கு எப்படி இந்த மாதிரி நீங்க படுக்கவும் செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இயற்கை முறையில நம்ம எப்படி அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பாக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த தாண்டிரிக்காய். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் தாண்டிரிக்காய். இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது கிட்டத்தட்ட வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடராக கிடைச்சாலும் நீங்கள் பவுடரை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காயாக கிடைச்சிது அப்படின்னா இது தட்டும்போது உள்ள விதை இருக்கும் உங்களுக்கு, அந்த கொட்டையை நீங்கள் துற போட்டுட்டு மேல்புறத்தில் இருக்கிற இந்த தோல் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இதை மொத்தமாக வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தாண்டிரிக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பெரியவர்கள் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், அப்படி இல்லை சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன், நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை தினமும் காலையில் நீங்கள் கொடுங்க. குழந்தைகளுக்குனாலும் சரிதான், பெரியவர்கள்னாலும் சரிதான், தினமும் காலையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா காலையில் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்கள் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சரி ஆகிரும். ஒரு வேளை சரி ஆகலை அப்படின்னா ஒரு வாரம் நீங்கள் இடைவெளி விட்டுக்கோங்க. ஒரு 7 நாட்கள் கொடுக்காமல் இருங்க, மறுபடி தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த தாண்டிரிக்காய் பொடி. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவானதும் கூட. எல்லார் வீடுகள்லையும் இது இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சீரகம், அதாவது சின்ன சீரகம், கியூமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரகத்தை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிறது பனங்கற்கண்டு. இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பனங்கற்கண்டு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சீனியோ அப்படி இல்லை மண்ட வெள்ளமோ நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அதாவது வெள்ளம் ஜாகிரி சொல்லுவோம், அதுவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே குழந்தைகளுக்கு கொடுத்து அப்படி சவைக்க முடிஞ்ச அளவுக்கு சவைக்க சொல்லிடுங்க. ஓரளவு பெரிய குழந்தைகள் அப்படின்னா அவங்க சவைச்சிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட இந்த பனங்கற்கண்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சீரகம் பவுடர் பண்ணும்போதே இந்த பனங்கற்கண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன உருண்டையாக குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்கள், 100% வந்து கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சீரகம் சாப்பிடும்போது நல்லா அயர்ந்த நித்திரை உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு கரைஞ்சி வெளியேறும். உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அதுவும் சரியாகும். கூடுதலாக இந்த மாதிரி ட்ரூலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உமிழ்நீர் அதிகமாக உங்களுக்கு இரவு தூங்கும்போது வெளியேறது, அந்த மாதிரி எக்ஸஸாக வர்றதுக்கான பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஒருவேளை போடுவதற்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் ரீமைண்ட் பண்ணுங்கள். இந்த சிஸ்டர் கூட என்கிட்ட 2 தடவை ரீமைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீமைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீமைண்ட் பண்ணினீங்க அப்படின்னா கூட குறைந்தது 10 நாளைக்குள்ளாவது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தயக்கமே இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த உமிழ்நீர் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே இயற்கை தான். அந்த மாதிரி அதிகமாக சுரக்கிறவங்க அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் எனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தாண்டிரிக்காய் எடுக்கிறது நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். தாண்டிரிக்காய்க்கு பதிலாக நான் சொன்ன அந்த சீரகமும் அந்த பனங்கற்கண்டு அந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதுவும் கிட்டத்தட்ட 7-14 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கர்ப்பத்துக்கு தயாராகிறீங்க அப்படி இல்லை நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட தாண்டிரிக்காய் பயன்படுத்துவது நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியகாந்தி விதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள், கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். சூரியகாந்தி விதை அது நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் நீங்கள் எடுத்து கொஞ்சமாக வாயில் போட்டு அப்படியே நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி அதிகப்படியான உமிழ்நீர் சுரக்கிறதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அது நீங்கள் காலையில் வெறும் வச்சில் தான் எடுக்கணும் அப்படி இல்லை நீங்கள் நைட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த நேரத்தினாலும் எடுக்கலாம். நீங்கள் உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா 15-20 விதை மட்டும் வாயில் போட்டு அப்படியே நல்லா மென்று சாப்பிட்டுவாங்க. அது நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த பூசணி விதை பார்த்துருப்பீங்க, பூசணி விதை நம்ம எப்படி வறுத்து பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இந்த சூரியகாந்தி விதையும். அதையும் நீங்கள் நல்லா வறுத்து வாயில் போட்டு அப்படியே மென்று நீங்கள் சாப்பிட்டு வாங்க. பவுடர் பண்ணி தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அந்த மாதிரி வேண்டாம். சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாயில் போட்டு குறிச்சிக்கோங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிற 3 மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஒன்று காலையில் சொல்லியிருப்பேன், ஒன்று நைட்டு சொல்லியிருப்பேன். ஸோ 3 மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.
இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.